ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், ஃபைனல் தான். எஸ் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கேகேஆர் பிக் ஃபைனல். இவங்களை பண்ணின கம்பேரிசன் ஸ்டாட்ஸ் எல்லாம் நேற்றே போட்டோம், பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். பிக் பாய்ஸ் இன் ஃபைனல்ஸ்னு போட்டிருப்பேன். இது ப்ரிவியூ, ப்ரெடிக்ஷன், பிச் ரிப்போர்ட்டு என்ன பண்ணுன்றது என்னோட அப்டேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட், இது வரைக்கும் மழை இல்லை சென்னையில், கவலைப்படாதீங்க. நிறைய பேர் மழை வந்தால் என்ன சார் ஆகும்னு நேற்று கேட்டிங்க. ரிசல்ட் இருக்குது நாளைக்கு, அதில் போக போக பார்ப்போம். 9:40 PM தான் கட் ஆஃப் டைம். 9:40 PM நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலன்னா ஓவர் ரெடியூஸ் ஆகும். இன்றைக்கே சொல்கிறேன், அது 9:40 ஸ்டார்ட் பண்ணால் கூட 20 ஓவர் மேட்ச் நடக்கும், இல்லைனா ஒவ்வொரு 5 நிமிஷத்தில் ஒரு ஓவர் கட் ஆகும். அண்ட் இதோட கண்டினியூவேஷன் தான் நாளைக்கு போவோம். ஃப்ரெஷ்ஷாக விளாட மாட்டாங்க. போன சீசனே அப்படி தான் ஆச்சு. போன சீசன் ஃபைனலுக்கு மட்டும்தான் அந்த ரூல், இந்த சீசன் பிளே ஆஃப் எல்லாத்துக்குமே இந்த ரூல் தான். ரைட், விஷயத்துக்கு வருவோம். ரெண்டு பேரும் இன்னும் Top 2, 1 and 2 தான் வந்திருக்காங்க. டிசர்விங் டீம்ஸ் டு பி இந்த ஃபைனல். பேட் குமின்ஸ் எக்ஸலன்ட் கேப்டன், சீஷா ஸ்ரேயஸ் ஐயர். அண்ட் ஓவரால் பேலன்சிங் பார்த்தீங்கன்னா கேகேஆர் பக்கம் பேலன்ஸ் நிறையா இருக்குது. என்ன காரணம்னு கேட்பீங்க. ஃபிலிப் சால்ட்டு நல்லா அடிச்சு கொடுத்துட்டு போனாரே. இப்போ சுனில் நாயன் மட்டும்தான், ஓப்பனிங் ஷாட் மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுது. பட் இஸ் ஆப்சன்ஸ் வில் பி டெஃபினெட்லி ஃபெல்ட் கேக்கா இருக்குது. ஏன்னா ஃபிலிப் சால்ட் இல்லாதது. குர்பேஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறாரு. அண்ட் எஸ்ஆர்எஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் என்ட்ரி கிளாஸன். ஆமாம், அவர் மேலே ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. நிதிஷ் ரெட்டி அண்ட் ஆடம் மார்க்ரம், இவங்க ரெண்டு பேரும் இன்கன்சிஸ்டன்ட். இப்போ போன மேட்ச் கூட பாருங்கள், ரெண்டாவது பால் 4 மேட்சுக்கு அப்புறம் விளாட்றீங்க, ட்ரைவ் பண்ண போகிறாரு, ஸ்லீப்பில் கேட்ச் பிடிச்சிட்டாரு சால். அந்த கொஞ்சம் பொறுமை இல்லை அவருக்கு. பட் எஸ்ஆர்ஹெச் ஸ்பின்னரோட கேகேஆர் ஸ்பின்ஸ் ஆர் வெரி குட். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவங்க இவ்வளோ தூரம் வந்தது காரணமே டிராவல் செட்டு, அபிஷேக் சர்மா அண்ட் என்ட்ரி கிளாஸனோட ஹிட்டிங்னால தான். ஸோ அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. என்ன ப்ளஸ்ன்னா, டிராவல் செட் அபிஷேக் சர்மாவே அடித்ததுனால மிடில் ஆர்டருக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் கிடைக்கவே இல்லை த்ரூ ஓவர் த டோர்னமெண்ட். அங்கேயும் அப்படி தான் ஆச்சு. சுனில் நாராயணும் இவரை ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, ஃபிலிப் சால்ட்டு. மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகவே இல்லை. ரசலுக்குலாம் கம்மி தான் பேட்டிங் வந்தது. இதில் பாதிக்கப்பட்டதில் ரிங்கு சிங் தான் நிறைய அடிச்சிருப்பாரு, வேர்ல்ட் கப் கூட போயிருக்கலாம். ஸோ மிடில் ஆர்டர் வாஸ் நாட் டெஸ்டட் போத் த டீம். ஏன்னா அண்ட் ஓப்பனர்ஸே நிறைய அடிச்சு கொடுத்ததில் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தாங்க. ரசல் த மாசல், நான் என்ன வேணால் பண்ணார். லாஸ்ட் ஓவரில் 50 ரன் கூட அடிப்பார். நான் 50 ரன் தான் சும்மா ஒரு ஜோக்கு சொன்னேன். அண்ட் மிடில் ஆர்டர் சாலிடாக ஃபார்மில் இருக்காங்க இவங்களுக்கு. ஈவன் தோ சுனில் நாராயணன் சால்ட் அடித்தாலும், ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரசல், நிதிஷ் ராணா, ரிங்கு சிங், இன்னும் இவங்க எல்லாமே கேன் பேட் அண்ட் என்ன போலிங் காம்பினேஷனில் போவாங்கன்னு தெரியல. அண்ட் ஸ்ப்ளெண்டிட் ஸ்பின் அட்டாக், வருண் சக்கரவர்த்தின்னு சுனில் நாராயணன். அப்படி தான் சொன்னீங்க, சால இழுவி போட்டு அடித்தாங்களே அப்படின்னு கேட்பீங்க அஸ்வினியோ. அதை நோட் பண்ணியிருப்பார்ல கம்பீர், அதாவது கொஞ்சம் பாடம் கற்றுருப்பாங்களே, என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுன்ட்டுன்னு. அண்ட் பிச்சுக்கு போய் சொல்கிறேன், அந்த பிச்சு என்ன பண்ணுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. 4th pitch தான் விளையாட போகிறாங்களாம். அண்ட் கிளாஸனை மட்டும் சீக்கிரமாக அவுட் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. லோவர் மிடில் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் அது கொஞ்சம் வல்னரபிள் தான் எஸ்ஆர்ஹெச் மிடில் ஓவரில். கேகேஆர், குர்பேஸ், சுனில் நாராயண், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ரசல் அண்ட் ரிங்கு சிங் அண்ட் போலர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் போலிங் எஸ்ஆர்ஹெச் ஒரு போலிங் இஸ் பெட்டர் தென் கேகேஆர். ஏன்னா இங்கே வந்து மிச்சர் ஸ்டார்க் மட்டும் தான் உங்களுக்கு விக்கெட் டேக்கர். அண்ட் மிச்சர் ஸ்டார்க் ஆகட்டும், வைபவ் அரோரா அண்ட் ஹர்ஷித் ராய்னா, இந்த மாதிரி பெரிய கேம் விளையாடி உங்களுக்கு பழங்கள். அதான் ஃபைனல் கேமு, ஆடட் ப்ரெஷர் வரும். கப்பு கிட்டக்கு வந்துட்டுமே ஜெயிப்போமா இல்லையான்னும் போது கண்டிப்பாக அவங்க பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகும். அதனால மிச்சர் ஸ்டார்க்கு கிங்கு. ஆனால் அதே மாதிரி தான் இங்கே பேட் கிமின்ஸ் கிங்கு. பாருங்கள், ரெண்டு பேருமே ஆஸ்திரேலியன், ரெண்டு டீம்ல ரெண்டு பேரும் ஃபாஸ்ட் பாலர்ஸ். பவுலர்ஸ் வினி டோர்னமெண்ட் ஜெயிப்பாங்க. மிச்சர் ஸ்டார்க் இந்த சைடு, பேட் குமின்ஸ். அவங்க எஸ்ஆர்ஹெச் ஏன் போலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபாஸ்ட் போலிங்னா, இவா புவனேஸ்வர் குமார், நடராஜன், ஜெய்தேவ் உன்னட்கர் அண்ட் பேட் குமின்ஸ் ஹிம்செல்ஃப். அண்ட் இதெல்லாம் தான் அவங்களோட ப்ளஸ்ஸு. ஸ்பின்னு எந்த பிச்சு யூஸ் பண்ணுவாங்க அதை பொறுத்தது. அண்ட் இஃப் சிமிலர் பிச், சப்போஸ் நேற்று முந்தைய நாக் அவுட் விளாண்ட மாதிரி பிச்சு இருந்ததுன்னா, கேகேஆர் தான் சாலிட் அட்வான்டேஜ். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண். ஆனால் பிச் நம்பர் 4ல தான் விளையாட போகிறான்னு கேள்விப்பட்டேன். பிச் நம்பர் 4னா ரெட் சாயில், அது ரெட் சாயில்னா இட் வில் பி சிமிலர் லைக் வெங்கடேஷ் ஸ்டேடியம். ஆமாம், பேட்டிங் பேரடைஸை மாறிடும் அந்த பிச்சு, பர்டிகுலர் பிச்சு. இட் ஆல் டிபெண்ட்ஸ் எந்த ஷார்ட்டை விளாடணும் நீங்கன்னு. இஷ்டத்துக்கு கண்ணை மூட்டிட்டு சுற்றிட்டு திரும்பி ஷாத்துட்டாக்கு போகிற பார்க்குற பார்த்தீங்கன்னா ரன் அடிக்க முடியாது. ஸோ பிக் ஸ்கோர் வர 4th pitchனா யூ கேன் எக்ஸ்பெக்ட் 200+. இல்லைனா லோ அண்ட் ஸ்லோவாக இருக்கும் வேறு பிச்சாக இருந்ததுன்னா பார்ப்போம். டியூ நாட் ஷுவர், டியூவை நம்பி யாரும் விளாட முடியாது, டாஸை நம்பி யாரும் விளாட முடியாது. டீம் விச் பிளேஸ் வெல் தே ஆர் கோயிங் டு வின். அவங்க எஸ்ஆர்ஹெச் லைனப் இப்படி தான் இருக்கும். டிராவல்ஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, திரிபாதி, மார்க்ரம், கிளாசன், நிதிஷ் ரெட்டி, புவனேஸ்வர் குமார், பேட் குமின்ஸ் அண்ட் ஷபாஸ் அகமத், நடராஜன் அண்ட் ஜெய்தேவ் உனத்கர். இவங்களுக்கு நான் முதலே சொல்லிட்டேன். குர்பேஸ் அண்ட் ரசல்லாம், ரசல் ரொம்ப வெரி வெரி டேஞ்சரஸ். அதுவும் இவ்வளோ பிக் மேட்ச் பிளேயர் ரசல்லாம். போலிங்கில் கூட ஒரு கிளிக் ஆனாலும் அவர் இந்த சுச்சுவேஷனில். கேகேஆரோட மிடில் ஆர்டர் போலர்ஸ் இருக்காங்களே, சுனில் நாராயண் வரும்னு. ஏன் போலர்ஸ் வெண்டி டோர்னமெண்ட்னு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இந்த த்ரூ ஓவர் த டோர்னமெண்ட் மிடில் ஓவரில் சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி சேர்ந்து 46 ரீட் எடுத்திருக்காங்க இத்தனை மேட்ச்சில். எக்கனாமி ரேட் 8.5, அதுதான் ரொம்ப பாயிண்ட் டு பி நோட்டட், 8.5. வேறஸ் நீங்கள் எஸ்ஆர்ஹெச்சோட மிடில் ஆர்டர் பார்த்தீங்க, மிடில் ஆர்டரில் போலிங் போட்டவங்க எக்ஸ்பென்சிவ், 9.19. அந்த மிடில் ஆர்டர் மிடில் ஓவர் போகிற 7 ஓவரில் 9.19 கணக்கு பார்த்துங்க. 36 விக்கெட் தான் எடுத்தாங்க, எடுக்க முடிஞ்சது. த மோர் விக்கெட்ஸ் யூ டேக், ஆட்டோமேட்டிக்காக ரன் ரேட் ட்ராப் ஆகும். விக்கெட் எடுக்க முடியலன்னா ரன் ரேட் ஒன்லி இன்க்ரீஸ்.
ரன் ரேட்டை கம்மி பண்ணோம், விக்கெட் எடுத்து புது பேட்ஸ்மேன் வந்து ரெண்டு மூணு பால் ஆகும் செட் ஆகிறதுக்கு யூ கம் பேக் இன் டு த கேம். அப்படி தான் கிரிக்கெட் வில் மூவ் ஆன். ஸோ மொத்தத்தில் தான் ஒரு பக்கம் நான் 61 மீட்டர் 6, இன்னொரு பக்கம் 72 மீட்டர் 6, இதெல்லாம் கம்மி எழுதி வச்சிருப்பாரு. யார் எப்படி எங்கே அடிக்கணும்னு அவங்ககிட்ட இருக்காங்க சுனில் நாராயண் ஆட்டோ, வெங்கடேஷ் ஐயர் ஆட்டோ, லெஃப்ட் ஹேண்டர் சொல்கிறேன். அண்ட் ரெட் சாயில் மீன்ஸ் எக்ஸ்பெக்ட் அ பிக் ஸ்கோர், ஹை ஸ்கோரிங் கேமு. அண்ட் வேறு எதாவது பிச்சு வந்தால் லோ ஸ்கோரிங் தான். யார் ஜெயிப்பாங்க அதை சொல்லிட்டு இருக்கேன், கேட்கறது தான் ஃபேவரேட்டு. பட் நெவர் த லெஸ் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் பேட் கமின்ஸ். பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியா கேப்டன், ஆஷஸ் கேப்டன் ஆகட்டும், வேர்ல்ட் கப் 50 ஓவர் வேர்ல்ட் கப் ஜெயிச்சதாகட்டும், அண்ட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேயே அவங்க தான் ஜெயித்தாங்க இந்தியா டாதுவோம், உங்களுக்கு தெரியும். ஸோ ஈ இஸ் வெரி குட் இன் அசஸிங் த பிச். ஸ்ரேயஸ் ஐயர் தான் அண்ட் டேனியல் விட்டோரி அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவார். அபிஷேக் சர்மா நீ விக்கெட் எடுத்துறீங்க, இட் ஹேப்பன்ஸ் ஒன்ஸ் இன் அ வைல், எல்லா வாட்டியும் அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ அழகாக போட்டு வந்த சாலா அஸ்வினிக்கு அடி விழுது பாருங்க. ஆனால் கிவன் டே ஹூ கண்ட்ரோல் த நவ் அண்ட் த டீம் அந்த பேப்பர் வில் நாட் ஒர்க், ஹூஸ் கோயின் டு கண்ட்ரோல் த நவ், அதான் ஜெயிப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க கப்பு. ஸோ தே நோ வாட் டு டூ. கம்பீர் அண்ட் வர்சஸ் விட்டாரி, பேட் கமின்ஸ் வர்சஸ் ஸ்ரேயஸ் ஐயர் வச்சுக்கலாமா பார்க்கலாம். பவர் பிளே ஸ்கோர் 6 ஓவர்ஸ் 40 ஓவர் தான் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த பிச்சில். பிக் ஃபைனல் இதை ரிவ்யூ எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ரிவ்யூ எடுத்துகிட்டு அப்புறம் வரேன். ஆல்ரெடி பாகிஸ்தான் இங்கிலாண்ட் உத வாங்கிச்சு மேட்ச்சு 23 ரன்ல, அதை போட்டேன். எனக்கு அங்கே போய் பார்த்துட்டு லைக் போடணும், வேர்ல்ட் கப் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இதெல்லாம் பார்த்தா தான் வியூஸ் நிறையா வந்தால் தான் எல்லாத்தையும் பேச முடியும் எங்களால். நிறைய பேர் வேர்ல்ட் கப் பற்றி எல்லா டீமும் பற்றி பேசுங்கன்னு போடுறீங்க, பட் வியூஸே போகிறதில்லை கிரிக்கெட்டுக்கு. ஸோ அது நீங்கள் ப்ராப்ளப்படுத்தி விடுங்க, நாங்களும் நிறைய பேசுகிறோம் அந்த வேர்ல்ட் கப்பை பற்றி. எனிவே தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங், இன்னொரு சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம்.